வணக்க மக்களே, இது ப்ரோமோ அலகம். சிவங்கி அப்புறமா வெண்ணிலவும் பொன்னிநதியமோட மியூசிக் டைரக்டர் கிறிஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சன் மியூசிக்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம சிவங்கி பாட்டு கூட பாடியிருக்காங்க மக்களே. அதுக்கப்புறமா இன்னைக்கு குக்வித் கோமாளியோட நெக்ஸ்ட் எபிசோட் ஷூட்டிங் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவங்கி வந்து மணிமேகலை கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்ப சிவங்கி வந்து மணிமேகலை கூட வீடியோ ஷேர் பண்ணாலும் அது குக்வித் கோமாளி எபிசோடோட ஷூட்டிங்காக தான் இருக்கும் மக்களே. சிவங்கி மணிமேகலை இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ நேத்து ரிலீஸ் ஆன பீஸ்ட் படத்துல இருந்து ரிலீஸ் ஆன ஹலாமத்தி ஹபீபு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் கேட்டீங்களா மக்களே பாட்டு? அதுல வந்து அடிபோலின்னு ஒரு வார்த்தை வந்திருந்தது. அதை சிவங்கி வந்து நேற்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சக்தி வந்து புகழ், அப்புறமா பென்சி, அதுக்கப்புறமா புகழோட ஃப்ரெண்ட் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மசனக்குடிங்கிற ஊருக்கு போயிருக்காங்க. நேத்து வந்து பென்சி என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா கிரேசி வேலண்டைன் போட்டு அவங்க மசனக்குடியில இருக்கதா போட்டோஸ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. சக்தி வந்து அந்த போட்டோஸ்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா நானும் இங்க இருக்கேன் ஆனா நான் சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ரக்ஷனும் நிறைய போட்டோஸ்ல ஷேர் பண்ணிருக்காங்க மக்களே. அவங்க ஸ்கேட்டிங் கத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ரீசெண்டான பிக்ல வந்து அவங்க ஸ்கேட்டிங் ஷூஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸ்கேட்டிங் ஷூஸ் போட்டு அப்படியே நடந்து போனா ஜாலியா இருக்கும்ல.